அன்பு செல்லமே, இந்த சாயப்பாவின் குழந்தை நீ. உன்னை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. யார் உன் கண்ணீர் சிந்த விட்டாலும் கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க இந்த சாய் நிற்கிறேன். நான் எப்பொழுதும் எழுகிறேன். யார் என்னை அவர்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறார்களோ அவர்களுடைய நான் இருக்கிறேன். அவர்களை நான் முழு மனதுடன் நேசிக்கிறேன். எப்பொழுதும் அவர்கள் கூட தான் இருக்கிறேன். முயற்சிதான் வெற்றியின் முதல் படி என்றால் அந்த முதல் படி அடைய நீ 300 முறை தோற்றாலும் முயற்சி இழக்காதே. எல்லாமே நல்லதுக்கு தான் என்று நினைத்து கொண்டு உன் முயற்சியில் மட்டும் நீ போராடி கொண்டே இரு. நீ நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த சாயின் ஆசீர்வாதத்துடன் நீ நினைத்தது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நான் உங்களுடன் தான் இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டுமோ பொறுமையாக இரு. எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நீ நினைப்பது நடக்கும், எது நடக்கவில்லை என்று ஏங்காதே. பொறுமையாக நடக்கும் என்று முழு நம்பிக்கையுடன் இரு. என் மகளுக்கும் என் மகனுக்கும் நான் சொல்வது பொறுமையாக இருங்கள். எல்லாமே படிப்படியாக நடக்கும். வாழ்க்கையில் எதுவும் எடுத்தோம் என்று நடக்காது. பொறுமையாக இருந்து சாதித்து அதை நான் உன் கையில் கொடுப்பேன். உன் உழைப்பு எல்லாம் வீணாகி விட்டதோ என்று கவலைப்படுகிறாய். உன்னையே நீ நொந்து கொள்கிறாய். அவசரப்படாதே, கலங்காதே. நீ பெற அனுபவம் மூலமாகவே உனக்கு புதிய மாற்றங்கள் தயாரித்து வைத்திருக்கேன். வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறேன். பார், இப்படி ஒரு வாழ்க்கையை என்று நீ அவ்வளவு ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கை மாறப்போகிறது. எந்த ஒரு கவலையையும் நினைத்து பருந்தாதே. எப்பொழுதும் இந்த சாய் இருக்கிறேன் என்று மட்டும் மனதில் வைத்துக்கொள். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.